வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்காலிக புயலாக இருப்பது ஏன்? நேற்று அறிவிக்கப்பட்ட ரெட் அலர்ட் விலக்கிக் கொள்ளப்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்பதை விவரிக்கிறார் தென்மண்டல வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன். வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு செல்லும் பொழுது இன்னும் டைரக்ஷன் மாறணும், இல்ல ஸ்பீடு மாறணும், இல்ல ரெண்டுமே மாறணும். ரெண்டும் மாறினா, அதாவது ஒரு சிஸ்டத்தை ஒரு உருளை மாதிரி நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா, ரெண்டு குறைவாக இருந்தால் கீழ்ப்பகுதி மேல் பகுதி அலைனா இருக்கும். அதிகமா இருக்கும் அது மாற்றம் ஏற்பட்டால் மேல் பகுதி சிதறி போக சில சமயங்கள் வேறுபாடு உண்டு. அதனால இருக்கின்ற பொழுது குறைவு அந்த இது இல்லை, மாற்றங்கள் இருக்குன்னா நிலத்துக்கு அருகில் வருகின்ற பொழுது கிளவுட் டெவலப் இன்று இரவில் இருந்து துவங்க வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய சொன்னது இதில் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே ஓகே 30ஆம் தேதி காலை. மல்டி ஃபேக்டர்ஸ் இருந்ததுனாலதான் நமக்கு வந்து புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதை ஒட்டி மேகக்கூட்டங்கள் மாறுவதிலே தாமதம் ஏற்பட்டது. அதனால அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. டைம் அதாவது மார்ஜினல் இன்டென்சிபிகேஷன், மார்ஜினல் இன்டென்சிபிகேஷன் அதாவது ஒரு புயல்ன்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 34 knots சொல்லக்கூடியது 34-47 knots வரைக்கும் போகணும். இது 35-36 வரைக்கும் போகணும். அது ஜஸ்ட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுடைய ஆரம்ப கட்டத்திற்கு சென்று விட்டு திருப்பியும் வலு இழக்கக்கூடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை.